வாழ்க்கையே இங்கு நவக்கிரகங்கள் எழுதிய சட்டம் பொங்க விரியதன் அரிய சாதகத்திலே கண்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷஞ்சியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம் வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. டைவர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஜாஸ்தி. முன்னாடியெல்லாம் நாங்கள் திருச்சி கோயம்புத்தூரில் கிளைண்ட்ஸை வந்து மீட் பண்ணும்போது, நான் சொல்கிறது வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, டைவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த ஏரியாவிலலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அந்த ஏரியாவிலேருந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன் சார் திருச்சி கோயம்புத்தூர் குறிப்பாக சொல்கிறீங்க? அதுக்கும் லாங்கிட்யூட் லாட்டிடியூடுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா, ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்கலாம். அதெல்லாம் இல்லைங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியா மக்கள்கிட்ட அந்தந்த குணாதிசயங்கள் இருக்குங்க. இப்போ வாஸ்துவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனி திண்டுக்கல் இந்த ஏரியாவில் நாங்கள் இங்கே தான் பூஜை ரொம்ப வைப்போம், பிடிவாதம் பிடிப்பாங்க. பெங்களூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் தெற்கு மேற்கை விட வடக்கு கிழக்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுபோல் அந்தந்த ஏரியா மக்கள், இப்போ கோயம்புத்தூர் மக்கள் அவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ்க்கு போக மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி அந்த சைடு மதுரை இந்த சைடு மக்களும் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்படி தான் வாழணும் அப்படின்னு சில வழிமுறைகள் விதிமுறைகளை வச்சுருப்பாங்க. பெரிய நகரங்களில் இப்போ நீங்கள் பெங்களூர் சென்னை போன்ற நகரங்களில் டைவர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் டைவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் ஜாதகம் தாங்க காரணம். சரி, இந்த டைவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியாது, கண்டிப்பாக முடியாதுங்க. 10 டைவர்ஸில் நீங்கள் வந்து ஒரு 7 ஓ 8 ஓ வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு 2 3 அவாய்ட் பண்ண முடியும், 3 கூட இல்லை, 4 வச்சுக்கோங்களேன். அதான் வந்து கரெக்டான தெளிவான பதிலாக இருக்க முடியும். 4 வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்க. நானே பார்க்கும்போது சொல்லுவேன், சின்னத்தில் மூஞ்சி அடித்த மாதிரி பதில் இருக்கும். ஆனால் எங்கள் குருஜியெல்லாம் சொல்கிற மாதிரி பதில் வந்து இப்போ எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டப்புன்னு தூக்கி போடுவாங்க, இது டைவர்ஸ் தான் வேலைக்காகாது போ அப்படின்றாங்க. இப்போ எல்லாம் சொன்னோம்னா கோச்சுப்பாங்க, ரெண்டாவது வந்து வருத்தப்படுவாங்க. இன்றைக்கி பாசிட்டிவ் ஆன்சர்ஸை மட்டும் விரும்புகிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து சனிப்பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, உங்களை எங்கேயோ போக போகிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, பேசிக்காக அதெல்லாம் இருக்காது. எங்கேயும் யாரும் போக மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அதே தூக்கம் தான், அதே சாப்பாடு தான், அதே சண்டை தான், அதே வருமானம் தான், அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடோ ஏதோ வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் சும்மா எதையா ஒன்று சொல்லி இது வந்தால் சரியாக போயிடும், அது வந்தால் சரியாக போயிடும். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா கிளைண்ட்டுக்கிட்ட, ஆக்சுவலாக இது டைவர்ஸ் தாங்க ஜாதகம், நீங்கள் ரொம்ப இழுத்து இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் பொறுமையாக பார்த்து 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 அதுக்கப்புறம் சரியாக வரலைன்னா நீங்கள் டைவர்ஸுக்கு போய் அப்புறம் ஒரு 6 7 வருஷம் ஆகி அப்புறம் 35 36 வயசில் அடுத்த கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போயே டக்குன்னு டைவர்ஸ்க்கு போயிடுங்க. போயிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த கல்யாணத்துக்கான வழிமுறைகளை பாருங்கன்னு சொல்லிடுறோம். சரி, இந்த டைவர்ஸ் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில் இதோட நான் ஒரு 15 முறை சொல்லியிருப்பேங்க. ஃபஸ்ட்டு காரணம் வந்து, முதல் காரணம், முதல்ல வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து மோசமாக இருக்கும், அதாவது டைவர்ஸ்க்கான கிரகங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த டைவர்ஸ்க்கான கிரகங்கள் இருந்தால் கூட டைவர்ஸ் வந்து ஆகாதுங்க. ஏன்னா காம்ப்ரமைஸ்டு மைண்டை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, வேறு வழியில் விட்டு கொடுக்கறது, கணவர் இப்படி தான் மனைவி இப்படி தான் சொல்லி போகிறது இருந்துச்சு. இப்போ அது இல்லை, அது வந்து குறைஞ்சிருச்சு. அதே கிரக நிலைகள் இருந்தால் கூட இப்போ ராகுவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் மறைமுகமாக இருந்து தன்னுடைய நட்சத்திர சாரப்படி ஆக்டிவேட் பண்ணுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் நான் வந்து இன்டெப்த்து ஜாதகத்துக்குள்ளே போகலை அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது. ஜாதகம் படித்தவங்களும் சரி, அவுட்லைன் தான் ஃபுல்லாக படிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் தான் ஜாதகம் படிக்கிறாங்க, எல்லாம் அவுட்லைன் தான் படிக்கிறாங்களே. இன்டெப்த்தில் நிறையா அதில் சீக்ரெட்ஸ் நிறைய ரகசியங்கள்லாம் இருக்குங்க. அதனால தான் இந்த சூட்சும பரிகாரங்களை நம்ம செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பரிகாரங்களை கற்றுக்கிறது. இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காரணத்தில் மெயினான காரணம் நான் சொல்கிறது அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியில், 10வது கிரகம் செல்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகம் இருக்குது, 10வது கிரகம் செல்ஃபோன். இப்போ என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணுடைய அம்மா வந்து டெய்லி காலையில் மத்தியானம் சாயந்தரம் அப்படின்னு சொல்லி 4 முறை பொண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க.
என்ன செஞ்ச, என்ன சாப்பிட்ட, ஏன் இதை பண்ண, இதை பண்ணாத, இதை பண்ணு, இப்படி சொல்லு. மாமியார் என்ன சொன்னாங்க, ஒன்று சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, பிறந்த வீட்டுடைய பெருமையை போய் புகுந்த வீட்டில் பேசாதீங்க, புகுந்த வீட்டில் உள்ள குறைகளை கொண்டாந்து பிறந்த வீட்டில் சொல்லாதீங்கம்பாங்க. ஆனால் அது இன்றைக்கி அதுதான் முழுக்க முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கதே, அதுதான் பார்த்தீங்கன்னா. அதனால் அதை முதல்ல அவாய்ட் பண்ண பழகினாவே இந்த சண்டை சச்சரவு குறையுங்க. மெயினாக சொல்லப்போனால் வந்து சண்டை சச்சரவு வராமல் இருக்கணும்னா பொண்ணுடைய அம்மாங்கிறது ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் பொண்ணுக்கு பேசலாம், இல்லை ஏதோ காலையில் ஒரு வாட்டி ஒரு நிமிஷமோ அரை நிமிஷமோ என்னம்மா சாப்பிட்டியாமா, என்னம்மா பண்ணுற, வீட்டுக்கார் நல்லா இருக்காரம்மா, வீட்டுக்கார்ட்ட பிரியமரமா, வீட்டுக்காரருக்கு செய்யுமா அப்படின்னு அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது இருந்துச்சுன்னா பத்து பேர் போடுற சண்டையில் ரெண்டு சண்டை கண்டிப்பாக குறைஞ்சிருங்க, ரெண்டுலேருந்து மூணுக்கு மேலே நாலு அஞ்சு கூட குறைஞ்சிரும். சரி, இந்த டைவர்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, அப்பையிலேருந்து நீங்கள் சில தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா, எப்படி தெய்வங்கள் அப்படின்னா, நான் ஒன்றே வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிற மாதிரி திருப்பதிக்கு போங்க, திருச்செந்தூர் போங்க, பழனிக்கு போங்க, திருவெண்காடு போங்க, அடுத்த திருநள்ளாறு போங்க, ஆலங்குடி போங்க, இப்படி நான் சொல்கிறத சொல்லலை. இது வந்து ஒரு வாட்டி போயிட்டு வருவீங்க அவ்வளோதான். ஒரு கணபதி ஹோமம் பண்ணால் கூட ஒரு 108 நாள் பண்ணணுங்க. இன்றைக்கி நடக்கிற காரியமாக சொல்லுங்கள் பார்ப்போம். குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு 2000 ரூபாய்க்கு கணபதி ஹோமம் பண்ணிங்கன்னா 108 நாளைக்கு நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க, லட்சத்தில் வரும். அப்போ அதை பண்ண முடியாது இல்லையா. அதுபோல் வந்து இதை என்ன பண்ணணும்னா, வார வாரம் இந்த கோயிலில் போய் இந்த சுவாமிக்கு விளக்கேற்றுறது, வீட்டுக்கு பக்கத்திலே விடாமல் விளக்கேற்றுறது. குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நட்சத்திர பிரயோக பரிகாரம் அப்படின்னு இருக்குது. அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வருங்க. அது புத்திர தோஷம் இருந்தாலும் சரி, கலத்திர தோஷம் இருந்தாலும் சரி, அது ரெடியூஸ் ஆகிட்டே வருங்க. அது இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தால் தான் பிரயோஜனமே தவிர, நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் வந்து பார்க்குறது இல்லை சார், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டாக இருக்க முடியாது. இதை முதலே பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த டைவர்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாங்க. சில கல்யாணம் இருக்குது. நானே ஒரு கல்யாணத்துக்கு தேதி குறித்து கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன், இந்த திருமணம் டைவர்ஸ் தான் ஆகும், வேறு வழி இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் குறிக்கிற தேதி, ஏன்னா நம்ம தேதி பார்க்கும்போது சில விஷயங்கள் அதில் சில சூட்சமங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுங்க தேதியில். இதுபடி பார்த்தா கூட டைவர்ஸ் தான் ஆகும், ஆனால் உங்களுக்கு ஸ்மூத்தாக டைவர்ஸ் ஆகும், டார்ச்சர் இல்லாமல் 4 வருஷம் 4.5 வருஷம் இழுத்துட்டு போகாமல் டைவர்ஸ் ஆகும்னு சொல்லியே நான் கொடுத்த ஜாதகங்களும் இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே 1% 2% ஃபெயிலியர் வரதா செய்யும், அது வேறு வழி இல்லை. அதாவது நம்ம சொல்கிறது என்னென்னா, மாற்ற முடிந்ததே மாற்றக்கூடிய சக்தி, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புக்தி, இது ரெண்டும் அவசியம் வேணும். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும், அஷ்டகன்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும், நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும், பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றி அமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும், வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற, உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், கே நகர், சென்னை 78, செல் 9840422233, 9884282233 and 9447522233. முன்பதிவு பெற்று வரவும்.